மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் போயிட்டு வந்ததும் தங்களுடைய ராஜ்யத்தை துரியோதனன் கிட்ட கேட்கும் பொழுது துரியோதனன் கொடுக்க மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இரண்டு அணிகளுக்கும் போர் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. அப்போது துரியோதனன் போர் வந்து நான் சொல்கிற அன்னைக்கு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டவர்களுக்கு சம்மதம் அதில், நீ எப்போ சொன்னாலும் நாங்கள் போருக்கு தயாராக தான் இருக்கோம், நீ உடனே கூப்பிட்டதும் நாங்கள் போர் முழக்கம் விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. துரியோதனன் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவங்களுடைய நல்ல நேரத்தை பார்க்குறாங்க. எந்த நேரத்தில் போர் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கிறாரு. அப்போது அவருக்கு தோணுது, சகாதேவர் தான் இந்த உலகத்திலேயே ஜோதிட கலையில் ரொம்ப சிறந்தவர், அதனால் சகாதேவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. அப்போ துச்சாதனன் இருந்துட்டு கேட்குறாங்க, சகாதேவனே பாண்டவர்களில் ஒருத்தங்க, அவங்க எப்படி நமக்கு சாதகமாக கணிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு துரியோதனன் சொல்கிறாங்க, பாண்டவர்கள் எப்பொழுதுமே தர்ம வழியில் நடக்கிறவங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. இப்போது நம்ம போய் நமக்கு ஒரு நல்ல நாளை கேட்டோம் அப்படின்னா உண்மையை மட்டும்தான் சொல்லுவான் சகாதேவன். ஏன் அப்படின்னா அவங்க அதர்ம வழியில் போக மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் செய்கிற தொழிலை மதிக்கிறவங்க, அதனால் தொழிலை பங்கம் விளைவிக்கிற காரியத்தையும் அவங்க செய்ய மாட்டாங்க, அதனால் சகாதேவன் தான் இதுக்கு சரியானால அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துச்சாதனனும் சரிண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துரியோதனன் துச்சாதனன் வந்து சகாதேவனை பார்க்குறதுக்காக போகிறாங்க. போய் நாங்கள் போர் செய்கிறோம்ல, எந்த நாள் ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீ கணிச்சு சொல்லணும் அப்படின்னு சகாதேவன்கிட்ட கேட்குறாங்க. சகாதேவன் உண்மையாக நடந்துக்கிறவங்க, ஏன்னா பாண்டவர்கள் எப்பொழுதுமே தர்மத்தையே பின்பற்றுவாங்க. அதனால் துரியோதனனோட ஜாதகத்தை பார்த்து அவங்க உண்மையாகவே கணிச்சு தான் சொல்கிறாங்க. நீங்கள் அமாவாசை அன்று போரை ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனன் இதை யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம மறைச்சி வச்சுக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஏன்னா பீஷ்மர் துரோணர் எல்லாருமே ஒரு பக்கத்தில் பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த நாள் வேணாம் அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு துரியோதனன் நம்ம மனசுலேயே இருக்கட்டும், நம்ம அந்த நாள் போர் ஆரம்பிச்சுக்கலாம், அப்போ யாரும் நம்மளை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் யோசிக்கிறாரு. துரியோதனன் அடுத்து அமாவாசை எப்பொழுது வந்தாலும் உடனே போர் செய்யணும் அப்படிங்கிற நினப்பில் தான் இருக்கிறாரு. அமாவாசைக்கு முன்னாடி நாள் கிருஷ்ண பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னா குருக்ஷேத்திரத்துக்கு வராரு. வந்து அவர் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் தர்ப்பணம் எல்லாமே பித்ரு காரியங்கள் முதற்கொண்டு எல்லாமே குருக்ஷேத்திரத்தில் அன்னைக்கு செய்கிறாரு. ஒருத்தங்க பித்ரு காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது அமாவாசை என்று தான் செய்வாங்க. கிருஷ்ணர் இப்படி செய்கிறத துரியோதனன் பார்க்குறாரு. பார்த்துட்டு கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் விட ஞானி, அவருக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்போது ஜோதிட கணக்குப்படி இன்னைக்கு தான் அமாவாசை ஆரம்பிக்குது போல இருக்குது, நாளைக்கு அமாவாசை தங்குற நாளாக கூட இருக்கலாம், இல்லை அமாவாசை பாதி நாள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இன்னைக்கு தான் அமாவாசை ஆரம்பிச்சிருக்கு போல இருக்குது, அதனால தான் கிருஷ்ணர் வந்து இங்கே ஸ்ராத்தம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் நினச்சிக்கிறாரு. நினச்சிட்டு அவங்க ராஜ்யத்தில் போய் எல்லார்கிட்டேயும் இப்போவே நம்ம போர் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போருக்கு தயாராக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாண்டவர்களுக்கு போர் முழக்கம் விட்டு போரும் செய்கிறாங்க. போர்லாம் முடியுது, அதுக்கப்புறம் பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. உண்மையில் சொல்லப்போனால் துரியோதனன் அமாவாசை அன்று போர் ஆரம்பிக்கலை, அமாவாசைக்கு முன்னாடி நாளே ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணர் செய்கிறத பார்த்துட்டு. கிருஷ்ணர் எதற்காக அப்படி செஞ்சாங்க அப்படின்னா பாண்டவர்கள் ஜெயிக்கணும், தர்மம் தான் ஜெயிக்கணும், அதர்மம் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் துரியோதனனோட மனசில் அன்றுதான் அமாவாசை அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செஞ்சார். கிருஷ்ணர் இந்த மாதிரி ஸ்ராத்தம் செய்யும் பொழுது சூரிய பகவான் சந்திர பகவான் ரெண்டு பேருமே கிருஷ்ணரை பார்க்க வராங்க. பகவானே உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, இன்னைக்கு அமாவாசை இல்லை, நீங்கள் எதற்காக இன்று செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, எப்பொழுதுமே அமாவாசை என்றாலே என்ன, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தானே அமாவாசை, நீங்கள் இருவருமே ஒன்றாக என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க,
அதனால் இதுவும் அமாவாசை போல தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிருஷ்ணனை வணங்கிட்டு போயிடுறாங்க. இவ்வளவும் கிருஷ்ணர் செஞ்சதுக்கு காரணம் கௌரவர்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை, பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் இது கிருஷ்ண பகவான் செய்கிறாரு. பகவானுக்கு தெரியும் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எது நடந்தால் நல்லது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் நல்லவருக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.